ஐஸ் அகாடமியின் வணக்கங்கள். இன்றைக்கி நாம் குரூப் ஒன் எக்ஸாமில் பாலிட்டிலேருந்து எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பார்க்கலாம். குரூப் ஒன் எக்ஸாமுக்கு பாலிட்டியில் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. குரூப் டூ லெவலில் 12 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ்லேருந்து மினிமம் 6 கொஷின்ஸ் வரும். பகுதி 1 அதாவது ஒன்றியம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், பகுதி 3 அடிப்படை உரிமைகள், பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள், பகுதி 4A அடிப்படை கடமைகள், பகுதி 5 ஒன்றியம் மற்றும் நிர்வாகம், பகுதி 6 மாநிலங்கள், பகுதி 9 பஞ்சாயத்து அமைப்புகள், பகுதி 10 பட்டியலின மற்றும் பழங்குடியின பகுதிகள். இதிலிருந்து நமக்கு 6 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து அமெண்ட்மெண்ட்ஸ், அரசியலமைப்பு திருத்தங்கள், இதிலிருந்து நமக்கு 2 கொஷின் கேட்குறாங்க. அரசியலமைப்பினை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம் மற்றும் அதற்கான வழிமுறைகள், இதிலிருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ரீசண்டாக நமக்கு அரசியலமைப்பினை திருத்தியிருக்காங்க. 100வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2015 திருத்தியிருக்காங்க. இது வந்து நம்ம எதுக்காகன்னு பார்த்தோன்னா, பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட்டு. 2017 101வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம், அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரிகள் குறித்த ஒரு அமெண்ட்மெண்ட்டு. அடுத்து 2018 102வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம், அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம், தேசிய அளவிலான ஆணையம் அமைப்பதற்கான திருத்தச் சட்டம். அடுத்து 103வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2019 கொண்டு வரப்பட்டது. இது பொருளாதார ரீதியாக நலிவடைந்தோருக்கான 10% இடஒதுக்கீட்டினை வழங்குகிறது. அடுத்து 2020 104வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம், அதாவது லோக்சபா மற்றும் மாநிலங்களுடைய சட்டசபையில் எஸ்சி எஸ்டிகளுக்கு ரிசர்வேஷன், அதாவது அவங்களுடைய தொகுதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கானது, இடஒதுக்கீட்டினை நீட்டிப்பு செய்வதற்கான ஒரு அரசியலமைப்பு திருத்தச் சட்டம். அடுத்ததாக பாராளுமன்றம் மற்றும் மாநிலங்களுடைய சட்டசபைகள், இது குறித்து 3 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர், அவர்களுடைய அதிகாரங்கள், முன்னுரிமைகள், இது பற்றின கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து மணி பில், அதாவது பண மசோதாவின் மீதான அதிகாரங்கள். அடுத்து மேலவை ஒழிப்பு, இது குறித்து கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளிலிருந்து கண்டிப்பாக 2 கேள்வி கேட்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ், இது 1994 தீர்ப்பு வழங்கப்பட்டது, இதிலிருந்துலாம் நமக்கு கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அடுத்ததான் அரசியலமைப்பினுடைய அடிப்படையான கருத்துக்கள்லேருந்து ஒரு 4 கேள்விகள் கேட்பாங்க. இப்போ என்னென்னு பார்த்தோன்னா, முகவுரை, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அமைச்சரவை குழுக்கள், பிரதம அமைச்சர், அரசியலமைப்பு நிர்ணய சபை, வரைவு குழு, அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கள், அடுத்து குழுக்கள், அதாவது ராஜமன்னார் குழு மற்றும் என்கே சிங், இந்த மாதிரியான குழுக்கள்லேருந்து கேள்வி கேட்பாங்க. அடுத்து பாராளுமன்றத்தினுடைய குழுக்கள், பாராளுமன்ற மதிப்பீட்டு குழு மற்றும் அரசியலமைப்பு அமைப்புகள், அதாவது ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு, கண்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜென்ரல்னு சொல்லுவோம் இல்லைனா தணிக்கையாளர், இவங்களை குறித்தின கேள்விகள் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து அரசியலமைப்பினுடைய அடிப்படை கருத்துக்கள்லேருந்து கேட்குறாங்க. அதுலேருந்து மினிமம் 4 கேள்விகள் கேட்குறாங்க. அதாவது அரசியல் கட்சிகள்லேருந்தும், இந்தியா மல்டி பார்ட்டி, அதாவது இந்தியா வந்து பல கட்சி முறையினை கொண்ட நாடு, அதுலேருந்து கேட்பாங்க. அடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, பிராந்தியம் ரீஜனலிசம், அடுத்து கம்யூனலிசம் பொது உடைமை, சமதர்மம் மற்றும் குடியரசு, டெமோக்ராட்டிக் மக்களாட்சி, அதுக்கப்புறம் டெமோக்ரஸி, இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸி, அதாவது உள்கட்சி மக்களாட்சி, பிரியாம்பல் முகவுரை, அரசியலம்
அமைப்பு உறுப்பு, 32வது அரசியலமைப்பு உறுப்பு, பஞ்சாயத்து, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அதாவது மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்கள், மாநிலம், ஒன்றியம், தேசியம், குடியுரிமை இதிலிருந்தெல்லாம் நமக்கு கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து நாம் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கலாம். மத்திய மாநில உறவுகள் குறித்து கேட்டிருக்காங்க. அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி வந்து பரிந்துரை செய்திருப்பாங்க, அதை பற்றி கேட்டிருக்காங்க. நிதி ஆணையம் குறித்து கேட்டிருக்காங்க. அட்டவணைகள்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கவர்னர், குடியரசுத் தலைவர் இவங்களை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து கேஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ஆர்டிகல்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ளூ பிரிண்ட்லேருந்து நம்ம இதுபடி படித்தோன்னா கண்டிப்பாக வந்து பாலிட்டிலேருந்து ஷோராக நம்ம நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.